அன்பான மக்களே, நாம் இந்திய சொத்துரிமை மாற்றுச்சட்டம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இந்தியா, அந்த இந்திய சட்டத்தில் இருக்கக்கூடிய சொத்துரிமை சம்மந்தப்பட்ட விவரங்களை பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சியாக செக்ஷன் 58E இங்கிலீஷ் மார்ட்டேஜ், ஆங்கில அடைமானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆங்கில அடைமானம் இங்கிலீஷ் மார்ட்டேஜ் பிரிவு 58E, இவ்வகை அடைமானத்தில் அடைமானம் வைத்தவர் அடைமான கடனை தொகையை குறித்த தேதியில் திருப்பிக் கொடுப்பதாக தம்மை கட்டுப்படுத்தி அதன்படி பணம் கொடுத்துவிட்டால் சொத்தை திரும்ப மாற்றி கொடுக்க வேண்டுமென்று முன் நிபந்தனையுடன் அடைமான சொத்தை முற்றிலுமாக அடைமானம் பெறுபவருக்கு மாற்றி கொடுக்கிறார். இத்தகைய அடைமானமே ஆங்கில அடைமானமாகும். ஆங்கில அடைமானத்தின் சிறப்பியல்புகள்: குறித்த தேதியில் அடைமான பணத்தை திருப்பி செலுத்துவதாக அடைமானம் வைப்பவர் தம்மை கட்டுப்படுத்தி கொள்ளுதல். அடைமான சொத்தை முற்றிலுமாக அடைமானம் பெறுபவருக்கு மாற்றி அளித்தல். ஒப்பந்தப்படி அடைமான பணத்தை அடைமானம் வைத்தவர் திருப்பி கொடுக்கும்போது அடைமானம் பெற்றவர் அடைமான சொத்தை திரும்ப மாற்றி அளிக்க வேண்டும் என்கிற உறுதிமொழி. இங்கிலீஷ் மார்ட்டேஜ் செக்ஷன் 58E, ஆங்கில அடைமானம் அப்படிங்கிறது பணம் கொடுத்து சொத்தை அடைமானம் வைக்கிறாங்க, பணம் வாங்கிக்கிட்டு தன்னுடைய சொத்தை அடைமானத்துக்கு கொடுக்குறாங்க, மீண்டும் பணம் கொடுத்த உடனே தன்னுடைய சொத்தை மீட்டுக்கலாம் அப்படிங்கக்கூடிய உரிமை இருக்குது. இது நீண்ட காலமாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இயல்பாக நடந்துட்டு வரக்கூடிய ஒன்று தான். ஆனால் இதனுடைய பெயர் மட்டும் ஆங்கில அடைமானம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. வெள்ளக்காரர் அறிமுகப்படுத்திய முறை அப்படிங்கிறது போல் செக்ஷன் 58E இருக்குது. குறித்த தேதியில் அடைமான பணத்தை திருப்பி செலுத்துவதாக அடைமானம் வைப்பவர் தம்மை கட்டுப்படுத்தி கொள்ளுதல். அடைமான சொத்தை முற்றிலுமாக அடைமானம் பெறுபவருக்கு மாற்றியளித்தல். ஒப்பந்தப்படி அடைமான பணத்தை அடைமானம் வைத்தவர் திருப்பி கொடுக்கும்போது அடைமானம் பெற்றவர் அடைமானத்தை சொத்தை திரும்ப மாற்றியளிக்க வேண்டுமென்ற உறுதிமொழி. இதுபோன்ற சொத்துரிமை சட்டம் பற்றி தொடர்ச்சியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா நம்ம பக்கத்தில் இணைஞ்சிருங்க. நன்றி.